ராகவன் சொன்னாரு ஆயிரத்தில் ஒருவன் பார்ட் டூ ஓடிய ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு அது இப்போதான் படம் எடுக்க போறாங்க அதை அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க ஏ ஓ டூன்னு சொல்லியிருக்காங்க தனுஷ் இந்த படத்துல நடிக்க போறாரு ஆயிரத்தில் ஒருவன் கிளைமேக்ஸ்ல கார்த்திக் ஒரு பையனை தூக்கிட்டு போவாரு அந்த பையன் திரும்ப வந்து மனன ஆகிறானா இல்லையா அதுதான் ஆயிரத்தில் ஒருவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த வருஷம் ஃபுல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபுல்லா ஷூட்டிங் நடக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க தமிழ் சினிமால ஒரு பெரிய எபிக் படமா இந்த இருக்க போது அண்ட் இந்த போஸ்டர் ஒரிஜினல் டிசைன் இல்ல இந்த போஸ்டரை பார்த்துதான் டிசைன் பண்ணிருக்காங்க நியூ இயர் ஸ்பெஷலா கர்ணன் படத்துல இருந்து ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வெல்கமிங் டூ தௌசண்ட் ஒன் ஒன்ஸ்ட் லுக் சொல்லியிருக்காங்க இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அது ஏன்னு தெரியல அண்ட் தனுஷ் குதிரை மேல இருக்காரு கையில ஒரு வால் வச்சிருக்காரு அவரை சுத்தி இந்த போர்க்களம் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் ஜெயம் ரவி ஓடிய இருபத்தி ஐந்தாவது படம் பூமி பூமி படத்தோடைய ட்ரைலர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வர பொங்கலுக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல டேரக்டா ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு அடுத்து ஜெயம் ரவி ஜனகன மனன்னு ஒரு படம் நடிச்சிட்டு வராரு இந்த படத்துல டாப்சி அண்ட் அர்ஜுன் நடிக்கிறாங்க அதுக்கு அடுத்து பொன்னியன் செல்வன் படத்துல நடிச்சுட்டு வராரு இப்போ நியூ இயர் ஸ்பெஷலா ஜெயம் ரவி ஓடிய இருபத்தி எட்டாவது படம் என்னன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை ஸ்கிரீன் சீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க கல்யாண் கிருஷ்ணன் டைரக்ட் பண்றாரு வேற எந்த டீட்டெயிலும் அவங்க கொடுக்கல இந்த பூமி ட்ரைலர் பார்க்கும் என்ன தோணுதுன்னா இதே மாதிரி நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் வந்துடுச்சு ஏன் மறுபடியும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல அதாவது பூமி படத்துல ஜெயம் ரவி ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஸ்பேஸ்ல போய் இந்த அக்ரிகல்ச்சரை பத்தி ரிசர்ச் பண்றாரு அதுக்கப்புறம் பூமிக்கு வந்து விவசாயம் பண்றாரு அந்த விவசாயத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு காப்பரேட்டிவ் வில்லன் வராரு இதே தான் கத்தி படத்துல இருந்துச்சு பட் அந்த விவசாயம் பண்ணல விவசாயத்தை பத்தி பேசினாங்க மகரிசி படத்துடைய கான்செப்ட் அப்படியே பூமி படத்துக்கு மேட்ச் ஆகுது சரி விடுங்க இப்ப சொன்ன படங்கள இருந்து இந்த பூமி படம் எந்த அளவுக்கு வித்தியாசம் படுதோ அந்த அளவுக்கு பூமி படம் நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பொங்கலுக்கு பார்க்கலாம் மாஸ்டர் படத்தோடைய ப்ரமோஷனுக்காக மாஸ்டர் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாஸ்டர் இமோஜியை ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க சவுத் இந்தியாலேயே ஒரு படத்துக்காக இமோஜி கிரியேட் பண்ணது நம்ம தளபதி விஜய்க்காக தான் ஃபர்ஸ்ட் மெரசல் படத்துக்காக ஒரு இமோஜி கிரியேட் பண்ணாங்க அண்ட் பிகில் படத்துக்காக ஒரு இமோஜ் கிரியேட் பண்ணாங்க இப்போ மாஸ்டருக்காக ஒரு இமோஜ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ட்விட்டர்ல போயிட்டு ஹேஸ்டாக் மாஸ்டர் மாஸ்டர் பிலிம் மாஸ்டர் பொங்கல்னு டைப் பண்ணீங்கன்னா விஜய் இமோஜ் வரும் நீங்களும் போய் வெயிட் டிட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க செல்வராகவன் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல சானிக் ஆயுதம்னு ஒரு படம் எடுத்துட்டு வராங்க இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் என்ற புதுமுக டைரக்டர் டைரக்ட் பண்றாரு சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னு நோட் பண்ணப்படுது சானிக் ஆயுதம் படத்துக்கு முன்னாடி அருண் மாதேஸ்வரன் ராக்கின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு இது ஒரு கேங்ஸ்டர் படமா எடுத்துட்டு வராங்க இதுல பாரதி ராஜா அண்ட் தரமணி படத்தில் நடிச்ச வசந்த் ரவி நடிக்கிறாங்க ராக்கி படத்துல இருந்து நியூ இயர்க்காக இந்த போஸ்டர ரிலீஸ் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்